வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு பழமையான சக்தி வாய்ந்த கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். அந்த கோவில் எங்கே இருக்குன்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஊத்துக்காடு ஸ்ரீ எல்லையம்மன்ற கோவில். இந்த கோயிலுக்கு போனோன்னா, நீங்கள் காஞ்சிபுரம் வந்துட்டு காஞ்சிபுரத்துலேருந்து தாம்பரம் போகிற பைபாஸில் வாலாஜாபாத்துக்கு அடுத்தது ஊத்துக்காடுன்ற ஸ்டாப்பிங் வரும். அந்த ஸ்டாப்பிங்கில் இறங்கிட்டு ஒரு 10 மினிட்ஸ் உள்ளே ட்ராவல் பண்ணிங்கன்னா அந்த கோவில் வந்துடும். இந்த கோவிலை இன்னும் ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்குதுன்னா, அந்த போகிற பைபாஸ் ரூட்லேயே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு ஆர்ச் இருக்கும், ஊத்துக்காடு ஸ்ரீ தேவி எல்லம்மன் ஆலயம் அப்படின்னு போட்டு ஒரு ஆர்ச் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அது உள்ளே ட்ராவல் பண்ணிங்கனாலே ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரோடு போனிங்கனாலே அந்த அம்மா கோவில் வந்துடும். இந்த கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில்னு சொல்கிறாங்க. நம்ம மனதுருகி எதை வேணுனாலும் அந்த அம்மா நிறைவேற்றி கொடுப்பா அப்படின்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. அதனால தான் இந்த அம்மாவை சுற்று வட்டாரத்தில் இருக்கிற நிறைய பேர் குலதெய்வமாக நினச்சி கும்பிட்டுருக்காங்க. இவ்வளோ சக்தி வாய்ந்த ஊத்துக்காடு எல்லம்மனோட வரலாறை பார்ப்போம். இந்த கோவில் வந்து 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இதுக்கு முன்னாடி நம்ம நாட்டை ஆட்சி செய்த விஜயநகர மன்னர்களில் கிருஷ்ணதேவராயர் என்ற மன்னரும் ஆட்சி செய்தார். ஒரு முறை கிருஷ்ணதேவராயர் படைகள் பரிவாரங்கள்லாம் இன்றி தனியாக நாட்டை வந்து ஒரு வளம் வருவார். எல்லா மன்னர்களுமே நம்ம நாட்டை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றதுக்காக இதுமாதிரி தனியாக ஒரு தடவை வளம் வருவாங்க. மன்னர் கூட துணியாக ஒரு நாய் மட்டும் போகுது. மன்னர் மக்கள் வாழ்கிற நிலங்கள்லாம் தாண்டி காட்டுக்கு போயிட்டார். காட்டு உள்ளே போக போக அவருக்கு நேரம் எப்படி போச்சுன்றது தெரியல. அது இல்லாமல் ரொம்ப நேரம் மன்னர் வந்து காட்டில் இருக்கிறதுனால அவருக்கு வந்து தண்ணி தாகம் ஏற்பட்டுது. சரி, பக்கத்தில் ஏதாவது நீர்நிலைகள் ஏதாவது இருக்கான்னு தேடி தேடி பார்த்து மன்னர் ரொம்ப களைப்பாகிறாரு. மன்னர் ரொம்ப களைப்பில் ஒரு இடத்துல வந்து அமர்ந்துட்டார். மன்னர் ரொம்ப சோர்வடைந்து ஒரு மரத்துக்கு கீழே களைப்பாக அமர்ந்து விட்டார். அவருக்கு அப்புறம் அவர் கூட சென்ற நாய் தனது மன்னனோட நிலையை கண்டு, சரி இங்கே எங்கேயாவது நீர்நிலைகள் ஏதாவது தென்படுதா தேடுவோம் அப்படின்ட்டு போகுது. கொஞ்சம் தூரம் போக போக அந்த நாய்க்கு ஒரு நீர்நிலை கண்பட்டது. உடனே அந்த நீரில் அந்த நாய் தனது உடலை நல்லா நினைத்து கொண்டு மன்னன் இருக்கிற இடத்துக்கு வருது. ரொம்ப களைப்பாக கண் திறந்து தனது வளர்ப்பு நாய் நீர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு மகிழ்ச்சி கொண்டு நாய் போகிற பின்னாடியே மன்னனும் நடந்து போகிறாரு. நீர்நிலையை கண்டு மன்னன் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு. சரி, அந்த நீரை அருந்தலாம் அப்படின்ட்டு மன்னர் வந்து அந்த நீர்நிலையை நெருங்கி போயிட்டு இருக்காரு. மன்னர் தண்ணீர் பருகலாம் முயன்ற போது அப்போது அந்த தண்ணியில் ஒரு எலிஞ்சப்பழம் ஒன்று மிதந்து வந்தது. அதை பார்த்து கொண்டிருந்த வினாடி தண்ணீர்லேருந்து ஊற்று மாதிரி மேல் நோக்கி வெளியேறி வந்தது. அந்த ஆச்சரியம் மன்னரால் தாங்க முடியல. ஏன்னா யாரும் இல்லாத இடத்துல ஒரு எலிஞ்சப்பழமும் தண்ணீர் ஊற்று மாதிரியும் வரதை பார்த்துட்டு இருக்கிற செகண்டில் ஒரு அம்மன் சிலை பேரிழிச்சலோடு அந்த தண்ணியிலேருந்து மேலே ஏறி வரதை பார்த்தாரு. இந்த நேரத்தில் மன்னரோட சேவகர்கள், மன்னர் வந்து வெளியே சென்று ரொம்ப நேரம் ஆச்சு, அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலன்றதுக்காக மன்னர் எங்கே இருக்காரு பார்க்கலான்ட்டு ஊர்நிலைகள்லாம் தாண்டி காடை தேடி வராங்க. அந்த டைமில் மன்னர் வந்து இந்த நீர்நிலை முன்னாடி நின்றுருக்காரு. அப்போ மன்னர் என்ன பண்ணுறாருனா, அந்த அம்மன் சிலையை வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு உத்தரவிடுறாரு. உடனே மன்னனோட சேவகர்கள் போய் ஒரு இரும்பு வலை மாதிரி செஞ்சு அம்மனோட சிலையை வெளியே கொண்டு வராங்க. அந்த அம்மன் சிலை வெளியே வந்ததுக்கப்புறம் மன்னர் வந்து அந்த அம்மனை கும்பிட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய கோவில் கட்டி பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அம்மன் சிலை காட்டு எல்லை பகுதி ஊற்று நீரில் கிடைத்ததால் அம்மனுக்கு ஊற்றுக்காடு எல்லையம்மன் அப்படின்னு பெயர் வச்சாங்க. அது இப்போது மருவி ஊத்துக்காடு என பெயர் பெற்றது. மன்னன் கிருஷ்ணதேவராயரோட மெய்க்காப்பாளர் நகல் நாயுடுன்னு ஒருத்தர் இருந்தார். அவரோட கனவுல தோன்ற எல்லையம்மன் தன்னை ஊரோட கிழக்கு பகுதியில் வைத்து வழிபடும்படி ஆணையிட்டார். அதன்படியே ஊத்துக்காடு எல்லையம்மன் கோயிலை ஊரோட கிழக்கு பகுதியில் அமைத்து அம்மனை பிரதிஷ்டை செய்து வழிபட்டனர். அம்மனை அந்த கோயிலை பிரதிஷ்டை செய்த கொஞ்ச நேரத்திலேயே அம்மனோட உக்கரத்தால் அந்த இடமே வந்து பற்றி எரிய ஆரம்பிச்சது. அதனால் அந்த ஊர் மக்கள் வந்து ரொம்ப பயந்து போயிட்டாங்க. அப்போ அந்த கோயிலோட பூசாரி என்ன சொன்னார்னா, அம்மனோட திருவுருவ சிலையை நுழைவாயிலேருந்து கொஞ்சம் தள்ளி வைக்கும்படி ஆணையிட்டார். அதுபடி வச்சதுக்கப்புறம் அம்மனுக்கு சாந்த பூஜையெல்லாம் செய்து அம்மனை சுவாந்த சுரூபினியாக பிரதிஷ்டை செஞ்சாங்க. ஊத்துக்காடு எல்லம்மன் கோவில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. அந்த கோவில் உள்ள நுழைஞ்சதும் நீங்கள் 4 கால் மண்டபத்தை பார்க்கலாம். அதை தொடர்ந்து போனீங்கன்னா பலிபீடம், கொடிமரம் ஆகியவற்றை பார்க்கலாம். மற்ற கோயிலில் பார்த்தீங்கன்னா பலிபீடம் வந்து வட்ட வடிவில் இருக்கும். நீங்கள் மற்ற கோயில் போய் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஊத்துக்காடு எல்லம்மன் கோயிலில் மட்டும் சற்று வித்தியாசமாக கூம்பு வடியில் இருக்கும். அது எதுக்கு அப்படின்ட்டு அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்கும்போது, அது எதுக்குன்னா துர்தேவதைகள், பேய் பிசாசுகள் அதெல்லாம் வந்து இது மாதிரி இருந்ததுன்னா இங்கே வந்து அண்டுவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க.
எல்லையம்மன் கோயிலில் ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குது. நீங்கள் கோயில் போகிற வழியிலேயே பார்க்கலாம், ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பெரிய குளம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கோவில் வந்து 5 நிலை ராஜ கோபுரங்கள் கொண்டுள்ளது. அது மூலயமா தான் இந்த கோயில் வந்து கட்டியிருக்காங்க. ஊத்துக்காடு எல்லம்மன் கோவிலில் எப்போ திருவிழானால் சித்திரை அமாவாசை டைமில் இந்த கோவிலில் திருவிழா நடக்கும். சுற்றுப்பாட்டு ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த அம்மா வந்து தரிசிச்சுட்டு போவாங்க. அதுக்கப்புறம் ஆடி திருவிழா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஊத்துக்காடு எல்லம்மன் நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருக்கிறதுனால நிறைய பேர் அவங்க குழந்தைங்களுக்கு காது குத்துறது, கல்யாணம் பண்ணுறது, அது மாதிரி நிறைய சுப நிகழ்ச்சிகள் வந்து இந்த அம்மா கோயிலில் தான் நடக்கும். அது இல்லாமல் தங்களோட வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா அந்த அம்மாவுக்கு வந்து பொங்கல் வச்சு கடா வெட்டி அங்கேயே அங்கே பரிமாறி அந்த அம்மா கும்பிட்டு போவாங்க. நீங்கள் இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருந்தீங்கன்னா இந்த அம்மா கோயிலை கண்டிப்பாக ஒரு தடவை போய் பாருங்கள். ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். நீங்கள் எதை கேட்டாலும் கொடுக்குற தாய் தான் ஊத்துக்காடு எல்லம்மா. இது மாதிரி இன்னும் நிறைய தெய்வங்களோட வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அந்த கோவிலோட வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட கமெண்ட்ஸை போடுங்க. அதுக்கேற்ற வீடியோவை நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். நன்றி.